சங்க இலக்கியங்கள் அப்படினா என்னன்னு போன பதிவுல பார்த்தோம். கிமு 500 ல இருந்து கிபி 200 வரை மூன்று தமிழ் சங்கங்கள் நடைபெற்ற கால பகுதியில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் அப்படினு சொல்லப்படுது. அந்த சங்க இலக்கியங்களை 11 மேல் கணக்கு நூல்கள் அப்படினு தொகுத்து இருக்கறதா பார்த்தோம். அதுபோல 11 கீழ் கணக்கு நூல்கள் அப்படினு 18 நூல்களை தொகுத்து இருக்காங்க. இந்த இலக்கியங்களை சங்க இலக்கியங்கள் அல்ல அப்படினு நிறைய பேர் சொல்றாங்க. காரணம் இந்த நூல்கள் எல்லாம் கிபி 200 க்கு பிற்பாடு எழுதப்பட்டது. அதனால இந்த இலக்கியங்கள் எல்லாம் சங்க மருவிய கால பகுதியில் எழுதப்பட்டது. அதனால சங்க மருவிய கால இலக்கியங்கள் அப்படினு சொல்லப்படுது. இந்த நூல்கள் எல்லாம் ஏன் கீழ் கணக்கு நூல்கள் அப்படினு சொல்றாங்கன்னா இதில் உள்ள பாடல்கள் எல்லாம் குறைந்த அடிகளை கொண்டு எழுதப்பட்டது. நிறைய அடிகளை கொண்டு எழுதப்பட்ட பாடல்களை மேற்கணக்கு நூல்கள் அப்படினு சொல்றாங்க. அதனால இங்க மேற்கணக்கு கீழ் கணக்கு அப்படிங்கிறது பாடலோட பொருளையோ தரத்தையோ வச்சு பிரிக்கப்படலை. அது பாடல் எழுதப்பட்ட அடிகளை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள 18 நூல்கள் என்னென்னங்கிறத இந்த படத்தில் பார்க்க முடியும். இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, கைநிலை, திருக்குறள், நான்மணிக்கடிகை, ஆசாரக்கோவை, திணைமாலை 150, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, திரிகடுகம். இந்த 18 நூல்களும் 11 கீழ் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தில் இந்த 18 நூல்கள் ஒவ்வொன்றிலும் எத்தனை பாடல்கள் இருக்குது, அது எந்த பொருளின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு, இதோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இவையெல்லாம் தான் 11 கீழ் கணக்கு நூல்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல்கள். இதை பற்றிய இன்னும் சில விவரங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் சிந்திக்கலாம். நன்றி.